இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக. நம்ம வந்து ஏற்கனவே வந்து பைஜூஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தோம், அதில் நிறைய பேர் கேள்வி கட்டிட்டே இருந்தீங்க. உங்கள் கேள்விக்குண்டான பதிலாக தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து என்ன கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ரீஃபண்டு கிட்டத்தட்ட வர மாதிரி கால் பண்ணியிருக்காங்க. பைஜூஸில் வந்து உங்களுக்கு கேன்சலேஷன் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கேன்சலேஷன் ஆகலை, இன்னும் வரைக்கும் ஆகலை. ஆனால் ஆக்கி கொடுத்துட்றோம், பண்ணி கொடுத்துட்றோம், இது வரைக்கும் அப்படி சொல்லலை, இப்போது கொஞ்ச நாளாக வந்து பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம், பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. சொல்லியே கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு, இன்னும் கேன்சல் ஆகலை. சப்போஸ் கேன்சலேஷன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போது ஒரு சகோதரர் கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், 2 பேர் மொத்தம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அவருக்கு மெயில் கொடுத்து மெயிலிருந்து நம்பர் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து என்னை ரீச் பண்ணாங்க. அப்படி ரீச் பண்ணாலும் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அவங்கள என்னால் கண்டுக்க முடியலை. அதனால் கஷ்டப்பட்டு தான் ரீச் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த அளவுக்கு என்னை வந்து எனக்கு மெசேஜ் பண்ணணும், கேட்கணும் அப்படிங்கிறக்காக வந்து அவங்க வந்து ரொம்ப சிரமம் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ரொம்ப இவங்க வந்து இந்த இதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற ஒரு நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து இப்படி ரொம்ப எப்படியாச்சும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடச்சிடாதா அப்படின்ற ஒரு நிலைமையில மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பொருளை மக்கள்கிட்ட போய் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அந்த மக்களுக்கு அந்த பொருள் பிடிச்சிருக்கணும். பிடிக்காமல் அதை நீங்கள் யார்கிட்டையும் விற்காதீங்க. எனக்கு அந்த பொருள் பிடிக்கல அப்படின்னா நான் இந்த நீ தான் வச்சு ஆகணும், 15 நாள் நான் உனக்கு டைம் கொடுப்பேன், ஆனால் உனக்கு பிடிச்சாலும் நான் உனக்கு சொல்லும்போது வேறு மாதிரி வாக்கு கொடுப்பேன். ஆனால் வந்து கொடுக்கும் பொழுது வாக்கு மாறிடுறது, மீறுறது. இப்போ அதனால் இந்த மாதிரி வாக்கு மீறாதீங்க. நீங்கள் சொன்னதில் உண்மையாக நடங்க. உண்மையாக நடந்தால் கஸ்டமர் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல பொருளுக்கு கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு அங்கீகாரத்தை ஒரு கம்பெனி வந்து பெறணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை நல்ல பேர் மக்கள்கிட்ட எடுத்து அது ரீச் ஆகும். அந்த மாதிரி வாங்க, மக்கள்கிட்ட வந்து திணிச்சு ஃபோர்ஸ் பண்ணி அப்படி நீங்கள் வந்து உங்களுடைய பொருளை விற்காதீங்க. யாராக இருந்தாலும் நம்ம இதான் சொல்கிறோம், சரிங்களா? நாங்கள் வந்து கேன்சலேஷன் அப்டேட் நமக்கு வரல. வந்த உடனே கண்டிப்பாக நான் வந்து ஐ வில் அப்டேட் சூன். ஓகேவா? பாய்.